விவகாரத்தை சோ இந்த யுகே சைனா விவகாரத்துல இன்னைக்கு என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படினா யுகே இருந்துட்டு ஒரு ஆர்டர் வந்து ஒரு இம்போஸ் பண்ணிருக்காங்க அதுல பாத்தீங்க அப்படினா சைனாவும் சைனா சார்ந்த எந்த நாடுகளும் வந்து எங்க கூட வந்து இனிமே எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ண முடியாது அப்படினு சொல்லிட்டு எக்ஸ்டடிஷன் ட்ரீட்டி அப்படினு ஒரு ஆக்ட் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்திருக்கு யாருக்கு யாருக்கு நடுவுல இருந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படினா யுகேக்கு சைனாக்கு நடுவுல ஒரு நாடு மாட்டி முடிக்கிறாங்கன்னு சொன்னீங்களா சோ அந்த நாடு என்னன்னு கேட்டிங்க அப்படினா ஹாங்காங் சோ ஹாங்காங் வந்து ஹாங்காங்கும் யூகேக்கும் நடையில் இருந்த அந்த ஒப்பந்தத்தை வந்து தடை செய்யறதா யூகே சொல்லிட்டாங்க ஏன் ஹாங்காங் வந்து யூகேக்கும் நடுவில் இப்படி ஒரு சண்டை வந்துச்சு பாத்தீங்க அப்படின்னா இதற்கு முக்கிய காரணம் வந்து சைனா சைனா ரீசெண்டா இம்போஸ் பண்ண அந்த செக்யூரிட்டி லா ஹாங்காங் மேல அவங்க வந்து புதுசா நிறைய செக்யூரிட்டி லாவை இம்போஸ் பண்ணிருக்கிறதா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவுல பேசியிருந்தோம் சோ அந்த ஒரு லானாலதான் வந்து இப்ப வந்து யூகே வந்து ஹாங்காங் மேல இப்படி ஒரு ஆக்ட போட்டு இந்த குறிப்பிட்ட ட்ரீட்டியை வந்து சஸ்பெண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸ்டடிஷன் ட்ரீட்டி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது இப்போ ஒரு நாட்டில் ஒரு ஏதோ ஒரு இப்போ வந்து ஹாங்காங்கில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து யூகேக்கு எதிராக ஏதோ ஒரு கிரைமில் ஈடுபட முயல்றாரு இதை ஏதோ ஒரு குற்ற செயலை செஞ்சிட்டாரு யூகேக்கு எதிராக அப்படின்னா அந்த யூகே கவர்மெண்ட் இருந்துட்டு ஹாங்காங் கவர்மெண்ட் கிட்ட பேசுவாங்க ஸோ பேசினாங்க அப்படின்னா அவங்க வந்து அதாவது ஹாங்காங் கவர்மெண்ட் வந்து அந்த குறிப்பிட்ட பர்சனை யூகேவோட கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க ஸோ இவங்க இரண்டு கவர்மெண்ட் நடுவில் ஏற்பட்ட ஒரு கான்ட்ராக்ட் தான் இது ஸோ இந்த அக்ரிமெண்ட் படி இவங்க நாட்டிலே ஆகட்டும் இல்லை ஹாங்காங்லேயே ஆகட்டும் எந்த நாட்டில் யார் தப்பு செஞ்சாலும் அவங்க நாட்டில் வந்து கவர்மெண்ட் முன்னாடி இவங்களை வந்து ஆஜர்படுத்தணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பேசி அவங்கள வந்து ஆஜர்படுத்துவாங்க ஸோ இது வந்து ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அக்ரிமெண்ட் மாதிரி தான் சொல்லப்படுது ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை வந்து இன்னைக்கு யூகே வந்து ஹாங்காங் கூட முறிச்சிக்கிறதா சொல்லிட்டாங்க ஸோ எங்களுக்கு ஹாங்காங்கு நடுவில் இனிமே எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சைனா இப்போ இம்போஸ் பண்ணியிருக்க அந்த நியூ செக்யூரிட்டியில தான் ஒரே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இதனால இப்போ ஹாங்காங்கு யூகேக்கும் சண்டையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சத்தியமாக கிடையாது ஸோ ஹாங்காங்க்கு வந்து யூகே பல்வேறு சப்போர்ட்டுகளை தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்க போனீங்க அப்படின்னா சைனா ஏன் இப்படி ஒரு முயற்சியை இப்போ ஹாங்காங் மேலே எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூகே வந்து சைனாவோட ப்ராடக்டான ஹுவாயை வந்து தடை செஞ்சாங்க இல்லைங்களா ஸோ அதோட விளைவுகள் தான் இது ஸோ அதை வந்து கருத்தில் கொண்டுட்டு தான் இப்போ சைனா வந்து இப்படி ஒரு மூளை இறங்கியிருக்காங்க ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவில் பேசியிருப்போம் ஹாங்காங் வந்து இதற்கு முன்னாடி யாரோட ஆட்சியில் இருந்துச்சு யார் வந்து ஹாங்காங்கை கைக்குள்ளே வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத ஸோ அதன் பிறகு 1997 தான் வந்து ஹாங்காங்கை வந்து சீனா கிட்ட யூகே ஒப்படைச்சாங்க ஸோ இந்த ஒரு பிரச்சனையை தான் இப்போ வந்து சைனா வந்து திசை திருப்பி விட்டுருக்காங்க ஸோ இந்த ஹுவாயை பேன் பண்ணதுனால இந்த பிரச்சனை வந்து இப்படி திசை திருப்பி விட்டுருக்காங்க ஸோ இதில் வந்து யூகே வந்து ஹாங்காங்க்கு ஃபேவராக தான் எந்த ஒரு டிசிஷனும் எடுத்துட்டு இருக்காங்க பார்க்க போனீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் நேஷனல் ஓவர்சீஸ் பாஸ்போர்ட் அப்படின்னு ஒரு பாஸ்போர்ட் இருக்கான் ஸோ அந்த குறிப்பிட்ட பாஸ்போர்ட் வந்து ஹாங்காங்கில் யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து யூகேல வேலை வாய்ப்பு தரோம் நீங்கள் வந்து 12 மாதம் வந்து யூகேல இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே இருக்க மக்கள் வந்து நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி லா அதாவது சைனா இம்போஸ் பண்ண செக்யூரிட்டி லாக்கு எதிராக பல்வேறு வன்முறைகள்லாம் அவங்க ஈடுபட்டு வராங்க அங்கே வந்து ரொம்ப பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மக்கள் வந்து இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக்கை கருத்தில் கொள்ளவே இல்லை அங்கே வந்து சோசியல் டிஸ்டன்சிங் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட வழிமுறையை யாருமே பின்பற்ற மாதிரி தெரியல அங்கே வந்து மக்கள் எல்லாருமே கூட்டம் கூட்டமாக நின்று சைனாக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபட்டு வராங்க அதன் ஒரு காரணமா அதன் ஒரு விளைவா என்ன என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கொரோனா வைரஸ் பரவல் வந்து இப்போ ஹாங்காங்ல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு ரிப்போர்ட் நமக்கு தெரியப்படுத்துது ஸோ அங்க வந்து மக்களுக்கு வந்து இந்த லாவுக்கு எதிராக எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் அவங்களோட மைண்ட் செட் எல்லாமே இப்போ இருந்துகிட்டு இருக்கு அவங்க வந்து கொரோனா வைரஸை கம்ப்ளீட்டா அடியோட மறந்துட்டாங்க ஸோ இந்த ஒரு பிரச்சனையினால அங்க வந்து இப்போ சைனாக்கு எதிராக நிறைய வன்முறைகள் நடந்துட்டு இருக்கு இப்போ சைனா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸை வந்து தூண்டி விடுறாங்க ஸோ அங்கே ப்ரொடெஸ்ட் ஈடுபடுறவங்கெல்லாம் வந்து அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க அது மாதிரி நிறைய வன்முறைகளில் ஈடுபட செய்கிறாங்க போலீஸ்காரங்களிலே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றங்களை ஹாங்காங் தரப்புலேருந்து முன் வச்சுட்டு இருக்காங்க உலக நாடுகளுக்கு ஸோ பார்க்க போனீங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் நேஷனல் ஓவர்சீஸ் பாஸ்போர்ட் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து அடைக்கலம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு யூகே சொல்லியிருக்காங்க
அந்த பாஸ்போர்ட் வந்து யார் யார் கையில இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 380,000 பேர் கிட்ட ஆல்ரெடி ஆங்காங்கில இருக்கிறதாகவும் அதாவது 1997 முன்னாடி பிறந்தவங்களுக்கு கிட்ட எல்லாமே அந்த பாஸ்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கேட்டீங்க அப்படின்னா 1997 அந்த ஹாங்காங்க வந்து நம்ம வந்து சீனாக்கு கொடுத்துட்டு போனாங்க யூகே. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க கிட்ட அந்த பாஸ்போர்ட் இருக்கும். அதன் பிறகு பிறந்தவங்களுக்கும் நிறைய பேருக்கு நாங்கள் பாஸ்போர்ட் கொடுக்க ரெடியா இருக்கோம். ஆல்மோஸ்ட் 3 மில்லியன் பீப்புள் வந்து இந்த பாஸ்போர்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யூகே பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா சைனாவை கண்டு நாங்கள் என்றைக்குமே பயப்பட மாட்டோம். ஸோ சைனா எடுத்துக்க இந்த மூவ் வந்து அவங்க எதனால எடுத்துருக்காங்கிறது தெரியும். நாங்கள் உவாயை தடை செஞ்சனால தான் அவங்க வந்து இப்போ ஹாங்காங் மேலே அந்த கோபத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து கை கட்டி வாய்ப்பொத்தி போக மாட்டோம், அதற்கு தக்க பதிலடி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூகே தரப்புலேருந்து தகுந்த வார்னிங்கை எச்சரிக்கையை சைனா மேலே பதிவு பண்ணியிருக்காங்க. சைனா இதுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க. அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா யூகே வந்து எங்களோட நாட்டு கலாச்சாரத்தில் தலையிடுது, ஸோ இது வந்து நாங்கள் வன்மையை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூகே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்க்க போனீங்க அப்படின்னா யூகேக்கும் சைனாக்கும் நடுவில் இது வந்து ஒரு மிகப்பெரிய கோல்டு வாராக உருவெடுத்திருக்கு. ஸோ இந்த வார் வந்து மிகப்பெரிய வாராக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா ஏன் கேட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹாங்காங்கில் இன்னமும் ப்ரொட்டஸ்ட் வந்து சைனாவோட அந்த நியூ ரூல்ஸ்க்கு எதிராக நடந்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ யூகே தரப்புல இருந்து அவங்க வந்து யூஎஸ் கிட்டேயும் அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா கிட்டையும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ சைனாவோட லா வந்து ஹாங்காங்கில் இம்போஸ் செய்யப்பட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியும் வந்து உலக நாடுகள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோ பதிவில் பார்த்துருப்போம், ஒரு 5 கண் குரூப் அதாவது 5 கண்கள் போன்ற ஒரு நாடுகள் கொண்ட ஒரு குழு, அந்த குழு கூட யூகே வந்து இப்போ ரொம்ப சீரியஸ் டிஸ்கஷனில் ஈடுபட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த நாடுகள் யாராருன்னா வந்து யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ரஷ்யா அவங்க எல்லாருமே. ஸோ அவங்க யூஎஸ் அந்த 5 நாடுகளும் சேர்ந்து வந்து இப்போ சைனாவை வந்து எப்படி ஓரம் கட்டி வைக்கலாம், ஸோ சைனா வந்து தொடர்ந்து உலக நாடுகளுக்கு அடுக்கடுக்கான ப்ரெஷர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து யூகே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களாம் உலக நாடுகள் எல்லாருக்கூடியும். ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து இப்போ பெரும்பாலும் பேசப்பட்டு வருது. ஹாங்காங்கில் பார்க்க போனீங்க அப்படின்னா அங்கே மக்கள் வந்து கொரோனா வைரஸ் பரவலையும் நிறைய பேர் வந்து மாட்டிகிட்டு இருக்கிறதாகவும் இந்த ப்ரொட்டஸ்ட்னால அங்கே நிறைய பேரை வந்து சைனா வந்து போலீஸ்காரங்களை தூண்டி விட்டு நிறைய பேரை அடிக்க சொல்கிறதாகவும் நிறைய நியூஸ்கள் வந்த வண்ணம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்க்க போனீங்க அப்படின்னா இப்போது யூகே நான் அடைக்கலம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வராங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு மூவ் வந்து வரவேற்கக்கூடியது. ஏன் பார்க்க போனீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட லா வந்து ஹாங்காங்கில் இம்போஸ் பண்ணப்பட்டால் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும், அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீடம் இன் வாய்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போ மெயின்லேண்ட் சைனாவில் வந்து ஆளுங்கட்சி வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு எதிராக யாருமே வந்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஸோ ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்கள வந்து தூக்குல தொங்க விட்டுருவாங்க. ஸோ அது மாதிரி அவங்க சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை வந்து இப்போது நாங்கள் ஹாங்காங்கில் இம்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் அந்த நியூ செக்யூரிட்டி எல்லாரும் சைனா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இவங்க வந்து வன்மையாக ப்ரொட்டஸ்ட் ஈடுபட்டுருக்காங்க. எங்களுக்கு வந்து ஃப்ரீடம்ங்கிறது வேணும், நாங்கள் வந்து யாருக்குமே அடிமையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு லாவை வந்து அவங்களால இம்போஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களால எந்த ஒரு செயலையும் ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை ஸ்ட்ரிக்டாக அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த உலக நாடுகள் அதாவது அந்த 5 உலக நாடுகள் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கிட்ட முறையிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து சைனா பண்ணுறது வந்து எல்லாமே அந்நிய செயலில் தான் சைனா ஈடுபட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து கொரோனா வைரஸ் பரவலில் தொடங்கி இப்போ வரைக்கும் உலக நாடுகளுக்கு எதிராக நிறைய குற்ற செயல்கள் தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இதில் தலையிட்டு அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலை அதாவது ஒரு பெரிய ஆஃபீஸரை ஹாங்காங்க்கு அனுப்பி அவங்க வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை மேற்கொள்ளும், அதாவது சைனா இம்போஸ் பண்ண போகிற இந்த லா வந்து மக்களுக்கு சாதகமானதா இல்லை பாதகமானதா அப்படிங்கிறத அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி யுனைடெட் நேஷன்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்து ஹாங்காங்கை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடுகள் தரப்பிலிருந்து அவங்க வந்து அவங்களோட பதிவை முன்வைக்கிறாங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் கண்ட்ரோலுக்கு ஹாங்காங் வந்துருச்சு அப்படின்னா இந்த குறிப்பிட்ட லாவை வந்து அங்கே இம்போஸ் பண்ணப்படாது அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யுவனோட மூவ் வந்து இதுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற சொல்கிறது. ஸோ நான் கொடுத்துருந்த இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் தெரியப்படுத்துங்க கமெண்ட்ஸில். நான் தான் உங்களோட டீட்டெயில் நவீன். உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.